அனைவருக்கும் வணக்கம். மறுபிறவி உண்மையா? அதாவது இந்த பூர்வ ஜென்ம பந்தத்திலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னா, இதை எளிமையா சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட நூலில் கோர்க்கப்பட்ட ஒரு மணிமாலை இருக்கு. அந்த மணிகளில் ஒரு மணி தான் உங்களுடைய இப்போதைய பிறவி. அந்த மணி மாலை உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு மணி உங்கள் கையில் இருக்கிறதோட பின்னால் அதில் இருக்கிற எல்லா மணிகளையும் கோர்த்து செல்லக்கூடிய நூல் அப்படிங்கிற கரு கோர்க்கப்பட்டு இருக்கு. உங்கள் கையில் இருக்கிற அந்த ஒரு மணியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த நூலை உங்களால் பிடிக்க முடியும். அந்த நூலை நீங்கள் தன்வசப்படுத்திட்டீங்கன்னா மற்ற எல்லா மணிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஊடுருவி செல்லக்கூடிய நூல் அப்படிங்கிற உயிர்த்தன்மை பிரபஞ்ச சக்தியா, அதாவது இயற்கை சக்தியா, அதாவது இறை சக்தியா, உங்களுக்குள்ள அந்த உயிர்த்தன்மை தான் இந்த பிரபஞ்ச சக்தியாகவே வந்து உட்கார்ந்துருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக போன பிறவி மட்டும் இல்லை, வர பிறவி மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே இந்த பிறவிலேயே ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் எதிர் விளைவு உண்டு. அதைத்தான் கர்மான்னு சொல்கிறது. நீங்கள் பிறந்து வளர்ந்து வர வர நீங்கள் செய்கிற செயல்கள் மூலமாக கர்மா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குது. அது நல்ல செயல் செய்தாலும் சரி, கெட்ட செயல் செய்தாலும் சரி, எந்த செயலாக இருந்தாலும் அது கர்மாவை கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது அந்த கர்மாவுடைய மையப்புள்ளி, அதாவது கரு, உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. அந்த கரு உருவாகும்போது ஒரு மெமரி கார்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி அதில் உங்களுடைய ஆசைகள், தீராத நினப்புகள், விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மெமரி கார்டாகிய அந்த சிப்பில் பதிவாயிட்டே வருது. அந்த பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனம் செயல்பட ஆரம்பிக்குது. அப்படி செயல்பட்டு உங்களுடைய உடல் அந்த பதிவுகளை சுமந்துக்கிட்டு அது அனுபவிப்புக்காக கொடுக்கப்பட்டாலும், மரணத்துக்கு பிறகு உயிருடன் அந்த கருவும் சேர்ந்தே அடுத்த உடலை எடுக்குது. இதுதான் மறுபிறவி எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அந்த கர்மா சம்மந்தப்பட்டது தான். அந்த கர்மா தான் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுக்குது. ஆனால் நீங்கள் நினச்சா இந்த பிறவிலேயே, இந்த கணத்திலேயே எல்லாத்தையுமே நீங்கள் மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா, இந்த பிறவி உங்ககிட்ட தானே இருக்குது, அந்த கரு உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அந்த கருவை நீங்கள் சரியாக அழிச்சிட்டிங்கன்னா அல்லது எடுத்துட்டிங்கன்னா பிறவி சூழல்லிருந்து நீங்கள் விடுபட முடியும்.
ஏன் அப்படின்னா அது அந்த மணிமாலை மாதிரி தான், ஒரு வட்டப்பாதையில் வர்றது தான். அப்படியே உடல் எடுக்க வேண்டியது, அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை அந்த ஜீவனை அனுபவிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியேற வேண்டியது, மறுபடியும் அடுத்த உடல் எடுத்து அது மூலம் நல்லது கெட்டதுகளை அனுபவிக்க வேண்டியது. இப்படி தான் உங்களுடைய பிறவி சூழல் தொடர்ந்துக்கிட்டே வருது. இந்த பிறவி சூழலை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா உங்களுடைய இயக்க சக்தி எதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் போதும். அதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கடந்து, மனம் கடந்து, அறிவு கடந்து, அதையும் இயக்கக்கூடிய ஆணவத்தை கடந்து, நீங்கள் எது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது நீங்கள் இல்லை. இந்த சமுதாயத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அல்லது ஆளுமைத்தன்மை அப்படிங்கிற ஆணவமாக தான் நீங்கள் உருமாறி இருக்கீங்க. அதையும் கடந்து உங்களுடைய உண்மையான இயக்க சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடிய உங்கள் உயிர்த்தன்மையில் நீங்கள் நிலை பெறணும். அப்படி உங்கள் உயிர்த்தன்மையில் நிலை பெறும்போது உங்களுக்கே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். எந்த சந்தேகமோ, இந்த மறுபிறவி பற்றிய எந்த சந்தேகமோ, எந்த கேள்வியுமோ எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய இயல்பான அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் ஆத்ம நிலையிலையும் திளைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எந்த எண்ணங்களோ எந்த சந்தேகமோ எதுவுமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையை சரியாக கொண்டாட்டமாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஜாதி, மதம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து செயல்படக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. இந்த சமுதாயத்தில் தான் இருப்பீங்க. இந்த சமுதாயம் உங்களுக்குள்ளே இருக்காது. சமுதாயம் கடந்து எதுலேயும் மாட்டிக்கிறதோ எதுலேயும் சிக்கிக்கவோ மாட்டீங்க. இங்கே எதுவுமே உங்களுக்கு தடைகளாக இருக்க முடியாது. வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறி இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அத்தனையும் ஆனந்தத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கும். அதனால் பிறவி சூழல், எத்தனை பிறவிகள் இருந்தாலும் சரி, இனி உங்களுக்கு எத்தனை பிறவிகள் வரப்போகிறதா இருந்தாலும் சரி, எந்த கவலையும் வேண்டாம். இப்போ இருக்கிற இந்த பிறவியை தெரிஞ்சு சரி பண்ணிங்கன்னா நீங்கள் பிறவி சூழல்லேருந்து எளிதாக விடுபட முடியும். அதனால் உங்களை இயக்கக்கூடிய சக்தி எது அப்படிங்கிறத உணருங்க. இதைத்தான் தன்னை உணர்தல் அல்லது இறைவனை உணர்தல் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள எந்த சக்தி இருந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணருங்க. உங்கள் மனப்பதிவுகளை அழித்து கர்ம வினைகளை, ஊழ் வினைகளை அத்தனையும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிறவியிலேயே இந்த கணத்திலேயே ஒன்றும் இல்லாமல் செய்து அந்த உணர்வாகிய இறைத்தன்மையில் நீங்கள் நிலை பெற முடியும். அப்படி நிலை பெறும்போது உங்களுக்கு எந்த ஏற்ற இறக்கமோ, எந்த கஷ்ட நஷ்டமோ, எந்த துன்பம் துயரம் துக்கமோ எதுவுமே உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படியே அதிலேயே நிலை பெற்று வாழ முடியும். உடலில் இருக்கும்போதே உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு பிரிஞ்சு உயிர்த்தன்மையில், அதாவது அந்த இறைத்தன்மையில் நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்வீங்க. இதுதான் ஜீவன் முக்த நிலை, மரணமில்லா பெருவாழ்வு நிலை அப்படின்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.